உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். எரித்ரினா வேரிகேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முள்முருங்கை, கல்யாண முருங்கை என்று கூட அதற்கு பெயர். அழகான சிவப்பு நிறமான பூக்களை பெற்றிருப்பது, ஆபத்தான முட்களை பெற்றிருப்பது இந்த கீரை. சாதாரணமாக இந்த கல்யாண முருங்கை இலையை அரிசி மாவோடு சேர்த்து அரைத்து அடை போல அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே, இந்த மழைக்காலத்திலே வரக்கூடிய நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருவது மட்டுமல்லாமல் நெஞ்சக சளியை கரைத்து எடுக்கக்கூடியதாகவும் இது விளங்கும். இந்த கல்யாண முருங்கை இலையை எடுத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு அந்தி சந்தி என்று இரு வேளை மோரோடோ பாலோடோ பருகி வருகின்ற பொழுது, சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்கள், சிறுநீர் வெளியேறுவதிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், த பெல்விக் ரீஜன் என்று சொல்லுவார்கள், இடுப்பு இடுப்பை சார்ந்த பகுதி, அங்கு இருக்கின்ற உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த முள் முருங்கை விளங்கும். அதனோடு கூட வெள்ளைப்போக்கு, கருப்பை நோய்கள், சூதக நோய்கள் என்று சொல்லக்கூடிய டிஸ்மெனோரியா என்கின்ற வலியுடன் கூடிய மாதவிலக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த முள் முருங்கை விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ட்ரைகோடெஸ்மா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கவிழ்த்தும்பை. சாலை ஓரங்களிலே தும்பை பூ போல மஞ்சள் நிறத்திலே சற்று பெரிய வகையிலே இது கவிழ்ந்து பூத்து கிடக்கக்கூடிய ஒன்று. இந்த கவிழ்த்தும்பை இலைகள் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிக்கு இது ஒரு அற்புதமான தீர்வாக விளங்குகிறது. இந்த கவிழ்த்தும்பை இலையை அரைத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு அந்தி சந்தி என்று இரு வேளை மோரோடு பருகி வருகின்ற பொழுது, சூதக வலி என்று சொல்லக்கூடிய பெண்களின் கருப்பை வலி, சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், டிசூரியா என்று சொல்லுகின்ற வலியுடன் கூடிய சிறுநீர் கழித்தல், இவற்றையெல்லாம் போக்கி வெள்ளை போக்கு என்கின்ற லுகேரியா என்கின்ற நிலையிலே இருந்தும் இந்த கவிழ்த்தும்பை நமக்கு விடுதலை தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, துளசி வகையிலே ஒன்று ஓசிமம் கேனம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கஞ்சாங்கோரை, நாய் துளசி என்றெல்லாம் தமிழ் பெயரை பெற்றிருப்பது. துளசியைப் போலவே சளியை கரைத்து உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக, வாத நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக, தொண்டை கட்டை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த துளசி விளங்குகிறது. அதோடு கூட சைனோடான் டாக்டிலான் என்று சொல்லக்கூடிய அருகம்புல், அருகம்புல் ஒரு அற்புதமான ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை உடையது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அருகம்புல் சாறு பருகுகின்ற பொழுது குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலேயும், புரத சத்துவத்தை நமக்கு தாராளமாக தரக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இந்த அருகம்புல் விளங்குகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது உடனடியாக குருதியை நிறுத்தக்கூடிய ஸ்டிப்டிக், ஹெமோஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த அருகம்புல்லும் நாய்த்துளசியும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நாய் துளசி மற்றும் அருகம்புல்ல பயன்படுத்தி தோல் நோய்களான சொறி, சிரங்கு, தேமல், படர்தாமரை போன்ற பிரச்சனைகளுக்கான ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நாய் துளசி இலை, அருகம்புல், கடுக்காய்பொடி, இந்துப்பு, மோர். நம்ம அருகம்புல் எடுத்து இந்த இனுக்குகளை நீக்கிட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி புல்லு தனியாக எடுத்துடணும். நடுவில் இருக்கிற இந்த தண்டு பகுதி சேர்க்கக்கூடாது. இப்படி நம்ம இந்த அருகம்புல்லை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கிடணும். அதுக்கப்புறம் இதோட நம்ம இந்த நாய் துளசி இலை
இது பார்க்கறதுக்கு துளசி இலை மாதிரி தான் இருக்கும், துளசி செடி போல தான் இருக்கும். ஆனால் இதோட ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராம பகுதிகளில் காலிமனைகள்லையும் நிலங்கள்லையும் இது அதிகமாக காணப்படும். நாய்த்துளசி இலைகளை நம்ம சைனோசைட்டிஸை சரி பண்ணக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நாய்த்துளசி இலைகளை நம்ம ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். கோல்டு இருக்கும்போது இந்த நாய்த்துளசி இலைகளை அதோட எல்லா பாகங்களையும் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட மஞ்சள் பொடி சேர்த்து ஆவி பிடிச்சிட்டு வரும்போது மூக்கடைப்பு சரியாகும், தலைபாரம் சரியாகும். இந்த நாய்த்துளசி இலைக்கு கஞ்சாங்கோரை அப்படின்னு கூட இன்னொரு பேர் உண்டு. சேற்று புண்ணுக்கு நாய்த்துளசி இலையை மருந்தாக பயன்படுத்தலாம். நாய்த்துளசி இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம சேற்று புண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது அது சரியாகும். அதே போல் நம்ம வெயிலில் போகிறதுனால ஏற்படக்கூடிய சன் ரேஷஸ்க்கும் இப்போ செய்கிற மருந்தை நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அணிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அடிக்கடி தோலில் நமைச்சல் ஏற்படும், அந்த உஷ்ணத்தினால தோலில் அரிப்பு ஏற்படும், சில நேரங்களில் தோல் சிவந்தும் காணப்படும். அப்படி இருக்கிறவங்களும் இதை மேல்பூச்சு மருந்தாக பயன்படுத்தலாம். நம்ம தோல் நோய் இருக்கும்பொழுது அருகம்புல்ல உள் மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது இன்னும் நல்ல ஃபாஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். அருகம்புல்லோட நம்ம மிளகு சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை வாரம் இருமுறைன்னு பருகிட்டு வரும்பொழுது ரத்த சுத்தியாக அது செயல்படும், தோலில் உள்ள அதிகப்படியான அலர்ஜி ஃபேக்டரை கம்மி பண்ணும், ரத்தத்தில் உள்ள அழற்சியும் குறைக்கும். இப்போ நம்ம அருகம்புல் மற்றும் கஞ்சாங்கோரை நாய்த்துளசி இலைகளை ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இதோட நம்ம கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு நமைச்சலை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம இந்துப்பு சேர்க்குறோம். அதே போல் தொற்றுகளை, பூஞ்சை காலம் தொற்றுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இந்துப்பு இருக்கும். இந்துப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுக்காய் பொடி, கடுக்காய் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனாலையும் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிறதுனாலையும் தொற்றுகள்னால் வரக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக கடுக்காய் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டாக செயல்பட்டு தோலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும். அதே போல் தான் பட்டர் மில்க்கும் மோரும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. அருகம்புல், நாய்த்துளசி, கடுக்காய்பொடி, இந்துப்பு மற்றும் மோர் சேர்ந்த இந்த பூச்சை நம்ம மேல் பூச்சாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இந்த மருந்தை தோல் நோய் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரும்பொழுது தோலில் இருக்கக்கூடிய நோய்களான சொறி, சிரங்கு, தேமல், படர்தாமரை போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படும். அன்பான நேயர்களே, கஞ்சாங்கோரைக்கு கபத்தோடு குத்திருமல் காணாது ஒழியும், கபத்தோடு குத்திருமல் காணாது ஒழியும், சபத்தை செய்யும் முத்தோஷத்தையும் சாடும் என்று அகத்தியர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முத்தோஷம் என்று சொல்லுகின்ற பொழுது வாத பித்த சிலேத்தமும் இந்த மூன்றையும் சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த கஞ்சாங்கோரை விளங்குகிறது. கபம் என்று சொல்லுகின்ற பொழுது நுரையீரலை பற்றிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், டீகஞ்சஸ்டன்ட், மியூக்கோப்ரூலன்ட் என்கின்ற வகையிலே இது நுரையீரலை பற்றிய சளியை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குத்திருமல், பெர்சிஸ்டன்ட் காஃப் என்று சொல்லுகின்ற வறட்டு இருமல், புலட்டி காஃப் என்று சொல்லுகின்ற சளியுடன் கூடிய இருமல், இவற்றையெல்லாம் போக்க வல்ல தன்மை உடையது கஞ்சாங்கோரை. இதனோடு அருகம்புல், கடுக்காய், இந்துப்பு இவை சேர்த்து மேற்பூச்சு மருந்தாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை தோல் நோய் கண்டபோது மேலே தடவி பூசி வைத்திருந்து அரை மணி நேரம் கழித்து குளிப்பதனாலே இது ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே நமைச்சலை போக்கக்கூடியதாக, தடிப்பை தணிக்கக்கூடிய ஒன்றாக, தோல் நோய்களை துடைக்கக்கூடிய வல்லமை உடையதாக, குறிப்பாக எக்ஸிமா, படர்தாமரை, தேமல் போன்ற நோய்களை இது மேற்பூச்சு மருந்தாக பயன்படுத்தி நாம் சுகம் காணக்கூடிய ஒரு நிலையை தருகின்றது. இந்த அருகம்புல், அதனோடு கஞ்சாங்கோரை, கடுக்காய், இந்துப்பு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.